வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க பிறந்த குழந்தைக்கு நம்ம பெயர் எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு குழந்தைக்கு பெயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இதை வந்து அடிக்கடி மாத்திர வேலையில் இதில் செய்ய முடியாது அப்படியே மாத்தணும்னு நினச்சாலும் ஒரு குழந்தை பெரியவங்களாக ஆகிட்டாங்கன்னா அதுக்கு நிறைய வேலைப்பாடுகளும் இருக்குங்க அதனால் நம்ம முன்கூட்டியே அதை வந்து ஒரு சிறப்பான பெயராக தேர்ந்தெடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போது ஒன்றும் இல்லைங்க ஒரு குழந்த பிறந்துருச்சு நம்ம ஒரு பேர் வச்சுட்டோம் அது வளர்ந்து தன்னோட சுய புத்தி வேலை செய்யும்போது ஒருவருக்கு அந்த பெயர் பிடிச்சி போயிருங்க ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு அந்த பேர் ஏன் வச்சிங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு தோணலாம் நாம் என்ன பண்ணுவோம் அப்போ இருக்க சூழ்நிலைக்கு அந்த பெயர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு வச்சு விட்டுருவாங்க உதாரணத்துக்கு நம்ம பேர் சொல்லணும்னா ஒரு தலைவரோட பெயரை வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட வரும் இது எனக்கு பிடிச்ச ஒரு வீரனோட பேர் இது எனக்கு பிடிச்ச ஒரு நண்பனோட பேர் எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான நபர்களோட பேர் இப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் நம்ம வச்சுருவோங்க ஆதங்கப்பட்டு நம்ம இப்படி வச்சால் நல்லா இருக்குது என் குழந்தைக்கு இப்படி பேர் வைக்கணும்னு நான் விருப்பப்பட்டுருந்தேன் இது எனக்கு பிடிச்ச சாமி பேர் வைக்கணும்னு விருப்பப்பட்டிருந்தேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு இருக்குங்க ஏன்னா ஒரு குழந்த பிறக்கும் போதே கருவில் உருவாகும் போதே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்து வச்சுருவோங்க இந்த பேர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வந்துடுங்க அதைத்தான் நம்ம வைக்கிறதுக்கு நமக்கு முயற்சியும் அதிகமாக இருக்குங்க ஏன் அப்படின்னா அந்த முயற்சி ஏன் அப்படி வருது அப்படிங்கிறதுனா கர்ம வினைப்படி நடக்கிறது தாங்க இது வந்து நம்மளா அந்த பேரை வந்து திணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அது கர்ம வினைப்படி அந்த பிறந்த குழந்தைக்கு அவங்க அப்பாவோ அல்லது அவங்க அம்மாவோ முடிவெடுத்து வச்சிருப்பாங்க இல்லை ஒரு சோசியட்டாக ஆலோசனை செய்வோம் இல்லை ஒரு நண்பர்கிட்ட கேட்டு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் பல பேத்துக்கு இருக்குது அதில் ஒரு சில பேர் இப்படிலாம் வைக்கக்கூடாது இப்படி வச்சா தான் இருக்கும் அழகான பேரை வை உன்னோட ஆசைக்காக நீ அப்பேற்பட்ட பேரெல்லாம் வச்சிடாத அப்படின்லாம் எடுத்து சொல்லுவாங்க ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க நீ நட்சத்திரப்படி பேரை தேர்ந்தெடுத்து வை அது நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க ஒரு சில பேர் நம்மளோட குலதெய்வத்தோட பேரை வைங்க அது நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க ஒரு சில பேர் நம்மளோட முன்னோர்கள் பெயர் வைங்க அது நல்லா இருக்கு அப்படிம்பாங்க ஒரு சில பேர் ஞானிகளோட பேரை வைங்க அதுவும் நல்லா இருக்கு அப்படிம்பாங்க இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போவாங்க இப்படிலாம் பெயர் வைங்க அப்படின்னு நாம் எப்படி அதை தேர்ந்தெடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ முழுமையாக பார்க்க போகிறேங்க மொதல் நம்ம எதை சொல்லலாம்னா ஒரு பேர் வந்து அழகாக தேர்ந்தெடுத்தரணுங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரிங்க இப்போ வந்து ஒரு நண்பர்களுக்கு அந்த பெயர் பிடிக்கணும் நமக்கும் அந்த பெயர் பிடிக்கணும் அந்த குழந்தைக்கு பெரியவங்கள ஆனாலும் அந்த பெயர் பிடிக்கிற மாதிரி தான் வைக்கணுங்க நம்மளோட இது நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பெயர் வைக்கக்கூடாது ஒரு சிலரை சந்தோஷப்படுத்துகிற விதமாகவும் பெயர் வைக்கக்கூடாதுங்க ஏன்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்மளோட குழந்தைக்கு அந்த பெயர் வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் போயிடக்கூடாதுங்க அனைவருக்கும் அந்த பெயர் பிடிக்கணுங்க அப்படிப்பட்ட பெயரை தான் நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கணுங்க இல்லை எனக்கு பிடிச்ச பெயர் தான் வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டா வைங்க ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அது அழகான பெயராக இல்லாமல் இருந்தாலும் வச்சுட்டு பெயரை மாற்றிக்குங்க ரெக்கார்டு வந்து ஒரு நல்ல பெயராக கொடுத்துருங்க நம்ம ஆசைக்கு நம்ம அந்த பெயரை வச்சு ஒரு கூப்பிட்டு இது வந்து தெய்வம் பெயர் இதை நம்ம வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னு என்னம்மா ஒரு சில பேர்த்துக்கு வரேன் ஒரு சில பேர்த்துக்கு இது என்னோட முன்னோர்கள் பேர் என் தாத்தா பா தாத்தாவோட பேர் பாட்டியோட பேர் இது வந்து வச்சுக்கிட்டே வர்றான் அப்படிங்கிற எண்ணம்லாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்குங்க வைங்க தப்பு இல்லை ஆனால் ரெக்கார்டு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு முதன்மையான பேர் அழகான பேரை தேர்ந்தெடுத்து ரெக்கார்டில் பதிவு பண்ண பேர் ஒரு அழகான பேராக இருக்கணுங்க அப்படி வச்சுக்கோங்க நீங்கள் கூப்பிட்றது கூட வீட்டில் அப்படி கூப்பிட்டுக்கலாம் ஆனால் அப்படி கூப்பிடக்கூடாது தான் ஒரு பெயரை தேர்ந்தெடுத்துட்டோம்னா அந்த முழு பெயரும் வச்சாத்தாங்க அந்த பெயருக்கு வந்து ஒரு அதிர்வலைகள் இருக்கும் அந்த எந்த ஒரு பெயராக இருந்தாலும் முழுமையாக நம்ம கூப்பிட்டோங்க ரெண்டு பேர் வச்சு கூப்பிட்றதுங்கிறத விட ஒரு பெயராக கூப்பிட்றது தான் மிக சிறந்ததாக நான் எடுத்து சொல்லுவேங்க அதனால் ரெக்கார்டுன்னு போகும்போது ஒரு அழகான பெயர் எல்லாத்துக்கும் பிடிச்சமான பெயராக தேர்ந்தெடுத்து வைக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இரு பெயராக வைக்கிறத விட ஒரு பெயராக வைக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க அதே மாதிரி ரொம்ப நீளமான பெயராக வைக்கிறதும் தவிர்க்கிறது ஒரு வகையில் நல்லதுங்க பேரை முழுமையாக கூப்பிட்ற மாதிரி ஒரு பெயரை தேர்ந்தெடுத்துக்கணும் அதுக்கு தான் சுருக்கமாக ஒரு முழு பெயர் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப லென்த்தாக இருந்தால் அதை சுருக்கி கூப்பிட்ற தன்மை வந்துருங்க அந்த சுருக்கும் ஒரு பெயரை சுருக்கும் போது அது வந்து ஒரு பட்டப்பெயர் மாதிரி கூட ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அது வந்து அந்த பெயரை சுருக்கும் போது அதோட மறைமுகமாக ஒரு தேவையற்ற வார்த்தைகள் கூட வரலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த பெயரை தேர்ந்தெடுத்தாலும் அதை சுருக்காமல் முழுமையாக கூப்பிட்ற மாதிரி வச்சா தான் நல்லா இருக்குங்க அது இல்லாமல் பட்டப்பெயர் வராமல் ஒரு தவறான பெயர் இல்லாத அளவுக்கு நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லதுங்க பின்னாடி நம்ம ஸ்கூலில் அவங்க அந்த குழந்தைகளை சேர்த்தம்போது அங்கே இருக்கிற நண்பர்கள் வந்து சுருக்கி கூப்பிடும் போது ஒரு பட்டப்பெயர் மாதிரி அதை கொண்டு வந்துடுவாங்க அதனால் அந்த பட்டப்பெயர் அமையாத அளவுக்கு ஒரு பெயரை நல்ல பெயரை தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப உத்தமங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் பெயர் வைக்கிறத பற்றி பார்ப்போங்க தெய்வங்கள் பெயர் சாந்தமான தெய்வங்கள் பெயர் வைக்கிறது ஒரு வகையில் சிறப்புன்னு தான் சொல்லணுங்க ரொம்ப உக்கரமான தெய்வங்களோட பெயரை வைக்கிறத தவிர்க்கிறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க ஏன்னா அந்த பேர்லேயே உக்கரமும் இருக்குதுங்க அந்த உக்கரமான பெயரை தவிர்க்கிறது ஒரு வகையில் நல்லதுன்னு நான் எடுத்துக்க சொல்லுவேங்க சாந்தமான தெய்வங்கள் பெயரை வைக்கிறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அசுர குணம் கொண்டவர்களோட பெயரை வைக்கிறதும் தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேங்க காலங்காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு வர்ற ஒரு சில அசுர குணங்கள் கொண்ட பெயர் இருக்குங்க அந்த பெயர்களை தவிர்க்கிறதும் ஒரு வகையில் நல்லதுன்னு கூட எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் பெயர் வைக்கலாங்க ஒன்றும் பிள்ளைங்க அது காலகாலமாக கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அனைவருக்கும் பிடிக்கிற மாதிரி வச்சுட்டா சிறந்ததாக இருக்குது அதனால் முன்னோர்கள் பெயர் வைக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அமையாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் வச்சுட்டு ஒரு அழகான பெயரை ரெக்கார்டில் ஒரு நல்ல பெயராக வச்சுக்கோங்க அதுதான் சிறந்ததாக இருக்கும் அடுத்துங்க நம்ம குலதெய்வ பெயர் அதையும் நம்ம வைக்கிறதுக்கு விருப்பம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுங்க நம்ம முன்னோர்கள் பெயர் குலதெய்வத்து பெயரும் வைக்கிறது தான் பலவேரத்தோட விருப்பமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த பெயரெலாம் வைக்கிறது சிறந்ததாக தான் இருக்குங்க இருந்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்தை மனதில் கருதி பெயரை நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வச்சு கூப்பிட்டுட்டு ரெக்கார்டுக்கு நம்ம அழகான பெயரை ஒன்றை தேர்ந்தெடுத்து வைக்கிறது தப்பு இல்லைங்க இதே இது அழகான பெயர் எத்தனையோ தெய்வங்கள் பெயர் இருக்குது வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படி அமையாத சூழ்நிலைக்கு நம்ம குலதெய்வத்து பெயரோ முன்னோர்கள் பெயரோ வச்சுட்டு ரெக்கார்டுக்கு ஒரு அழகான பெயரை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க அதுதான் சிறப்பாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நட்சத்திரப்படி பெயர் தேர்ந்தெடுத்துக்கலாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நாலு எழுத்துக்கள் முதன்மையாக கொடுத்துருப்பாங்க அந்த நாலு எழுத்து நாலு பாதத்துக்கு சார்ந்த எழுத்துக்கள் ஜோதிடப்படி அது வர்றதுங்க அந்த நாலு எழுத்துல அமையலேனாலும் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ரெண்டு மூணு எழுத்துக்கள்லாம் வருங்க அதுலேயும் நம்ம பேர் தேர்ந்தெடுத்து வைக்கலாம் பிடிச்சிருந்தா தாங்க பிடிக்காமல் வைக்கக்கூடாதுங்க இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தவே எடுத்துக்கலாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் நாலு எழுத்துக்கள் இருக்குது சு சே ஷோ லா அப்படிங்கிற எழுத்து இப்போது ஒரு குழந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா இந்த நாலு எழுத்தில் தேர்ந்தெடுத்து வைக்கலாம் அதில் முதன்மையாக முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூவுலையும் ரெண்டாவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சேவிலையும் மூணாவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சோவுலையும் நாலாவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு லாவுலேயும் பெயர் வைக்கலாங்க இப்போ இந்த பாதத்துக்கு அந்த எழுத்துக்கு நமக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த நாலு எழுத்துக்களில் ஏதோ ஒன்றில் வைக்கலாங்க அப்படியும் இந்த நாலு எழுத்துக்களில் பெயர் அமையலன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் மூணு எழுத்துக்கள் தொடர் எழுத்துக்களாக கொடுத்துருக்காங்க சே சை கு இந்த எழுத்துக்கள்லையும் நம்ம பெயர் தேர்ந்தெடுக்கலாங்க இதுலேயும் நமக்கு பெயர் அம்மையிலன்னா நம்ம முன்னோர்கள் பெயர் இருக்குது நம்ம குலதெய்வ பெயர் இருக்குது நமக்கு பிடித்த பெயர்கள் இருக்குது அதில் பெயர் வச்சுக்கலாங்க இதில் வேணாலும் வைக்கலாங்க இதில் தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியெல்லாம் இது இல்லைங்க இப்போ ஜோதிடத்துலேயே ஆயிரம் விதிகள் இருக்குதுங்க இந்த பெயர் வைக்கிறதும் ஒரு விதி இது ஒரு வகையில் ஒரு ஊந்துதலை கொடுக்குறதானே ஒழிஞ்சு இதை வந்து தவிர்க்க விடாம முடியாதுங்க இதனாலையும் ஒரு பலம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுங்க அதனால் நம்ம இதுனா வரைக்கும் நம்ம காலங்காலமாக நட்சத்திரப்படியாக பேர் வச்சோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வருங்க இருக்குது இந்தனாலேயும் ஒரு சில ஊந்துதல் ஒரு காரணங்கள் இருக்குது ஒரு நன்மைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம எல்லா சூழ்நிலையும் ஆராய்ஞ்சி வைக்கிறது தப்பு இல்லைங்க அடுத்து நம்ம எதை பார்க்கலான்னா பெயர் தேர்ந்தெடுத்துட்டான் எப்படி என்னென்னு சுருக்கமாகவும் அழகாகவும் நட்சத்திரப்படியாகவோ அல்லது முன்னோர்கள் பெயராகவோ அல்லது குலதெய்வத்து பெயராகவோ அல்லது நமக்கு பிடிச்ச நபர்களோட பெயராகவோ நமக்கு பிடிச்ச பெயராகவோ தேர்ந்தெடுத்துட்டான் அந்த தேர்ந்தெடுத்த பெயரை எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து நெடில்ல வைக்கணுங்க இப்போ எப்படின்னா அஸ்வினி முதல் பாதத்துக்கு சு அப்படிங்கிற ஒரு எழுத்து சொல்லியிருந்தாங்க அந்த சு அப்படிங்கிற எழுத்தை விட சு அப்படிங்கிற எழுத்துக்கு ரொம்ப நல்லதாக எடுத்துக்கணுங்க இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா சுங்கிற எழுத்தில் சுப்பன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது அதே இது சூரியன் அப்படிங்கிற பெயரும் இருக்குதுங்க இப்போ சுப்பனுங்கிற பெயரை விட சூரியன் அப்படிங்கிற பெயர் சிறந்ததாக நான் சொல்லுவேங்க அந்த முதல் எழுத்து நெடில்லங்க போல்டாக இருக்குங்க சுப்பன் அப்படிங்கிறது ஒரு சுருங்கி போயிருங்க அது வந்து குரில் எழுத்துல வந்துடும் அதனால அந்த பெயரை தவிர்த்துட்டு சூரியன் அப்படிங்கிற எழுத்து பெயரை வச்சால் சிறந்ததாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிற பெயர் தாங்க இப்படி பெயர் வைக்கிறது ரொம்ப அருமையான விஷயமாக நான் சொல்லுவேங்க இப்போ எனக்கு ஷூங்கிற எழுத்துல பிடிக்கலை ஷூ அப்படிங்கிற எழுத்து தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அதில் தான் பெயர் வைக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டா உதாரணத்துக்கு அதுக்கும் சொல்கிறேங்க அப்படியும் வைக்கலாம் அதுக்கு எப்படி பெயர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை பெயரையும் கொடுத்துருவேன் இது வந்து ஒரு லேடிஸு பெண்களோட பெயரை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாங்க சுஜாதா அப்படிங்கிற பெயருக்கு சுகந்தி அப்படிங்கிற உள்ள வித்தியாசம் இருக்குதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சு அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிறது தான் ஆனால் சுஜாதா அப்படிங்கிறது ஜாவும் தாவும் நெடிலுங்க பேர் வந்து நெடில் எழுத்தில் வந்துடுதும் அந்த உச்சரிப்பு வந்து பலமாக வந்துருங்க ஆனால் அந்த சுகந்திங்கிற பேர் பூராமே குரில் எழுத்துக்களில் வந்துடுங்க அது வந்து ஒரு போல்டாக இல்லாமல் ஒரு சுருங்கி போன மாதிரி அந்த பேர் அமைப்பு வந்துருங்க அதனால தான் சொல்கிறேன் எந்த பேர் எடுத்தாலும் அப்படி முதல் எழுத்து அமையலேன்னா ரெண்டாவது எழுத்து மூணாவது எழுத்து இடையில் ஒரு எழுத்தாவது ஒரு நெடில் எழுத்துக்கள் போல்டாக வர்ற மாதிரி பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க எல்லா எழுத்துக்குமே குரில் எழுத்துக்களில் அமையாமல் ஒரு சில எழுத்துக்கள் நெடிலில் வர்றது ரொம்ப சிறந்ததாக நான் சொல்லுவேங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என் கணித முறையிலையும் ஒரு பார்வை பார்த்து வைக்கிறது ஒரு வகையில் தான் சொல்லுவாங்க அப்படியும் வைக்கலாம் விருப்பப்பட்டவங்க செய்யலாங்க எல்லாமே உங்களுடைய விருப்பந்தாங்க இது வந்து திணிப்பு அப்படிங்கிறது எந்த வகையிலும் இல்லை இப்படியும் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து தானே ஒழிய இப்படி வைங்க அப்படிங்கிற எந்த ஒரு விதியும் இல்லைங்க இப்படியும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விதி தாங்க எண் கணித முறையில் எப்படி தேர்ந்தெடுத்து வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா பெயரை தேர்ந்தெடுத்துட்டு கூட்டு எண் ஒன்று மூணு அஞ்சு ஒம்போதா வர்ற மாதிரி வைங்க சிறப்பாக இருக்கும் ஆறாம் எண்ணையும் ஒரு வகையில் சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க ஆனால் ரெண்டு நாலு ஏழு எட்டு இந்த எண்ணு கூட்டு எண்ணு வர்ற மாதிரி இருந்தால் தவிர்க்கிறது நல்லதுங்க இப்படியெல்லாம் பார்த்தும் பெயர் வைக்கலாங்க திருப்பி ஒரு தடவை சொல்கிறாங்க பெயர் எழுத்து வந்து முதல் எழுத்து நெடிலில் வச்சா சிறந்ததாக இருக்கும் அப்படி முதல் எழுத்து நெடில் எழுத்துக்கள் அமையலேன்னா இடையில நெடியில் எழுத்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க நட்சத்திரப்படியும் ஒரு அழகான பெயரை தேர்ந்தெடுத்து வைக்கலாம் நம்ம குலதெய்வத்து பெயர் வைக்கலாம் நம்ம முன்னோர்கள் பெயரும் வைக்கலாம் அந்த பெயரும் அழகானதாகவும் சிறப்பான பெயராகவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெயர் வந்து பெரிய பெரியராக இல்லாமல் ஒரு சுருக்கமான பெயராக வைக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க இரு பெயராக வைக்கிறத விட ஒரு பெயராக வைக்கிறதும் ரொம்ப சிறந்ததுங்க அதே மாதிரி குலதெய்வத்து பெயரோ அல்லது நம்மளுக்கு விருப்பப்பட்ட பெயரோ சாந்தமான தெய்வங்கள் பெயரை வைக்கிறது ரொம்ப சிறந்த சொல்லுவாங்க ரொம்ப உக்கரமான தெய்வங்களோட பெயரை வைக்கிறது தவிர்ப்பது நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஒரு பெயரை வச்சு கூப்பிடும்போது அந்த பெயரை வந்து முழுமையாக கூப்பிட்றது ரொம்ப சிறந்ததாக நான் சொல்லுவேங்க இது ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கும்போது நாம் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து வைக்கலாம் நம்ம முன்னோர்கள் இப்படியெல்லாம் பெயர் வச்சாங்களா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் வைக்கலதாங்க தாங்க ஆனால் இனி வரும் சந்ததிகளுக்கு ஒரு அழகான பெயரையும் அவங்க முகசூலிக்காத பெயரும் வைக்கிறது சிறந்ததாக நான் சொல்லுவேங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்